சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்கள், நியூமராலஜிஸ்ட் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவுல 1ஆம் தேதி பிறந்தவர்களுக்கான பலன்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். அவங்க வாழ்க்கையில எப்படி இருப்பாங்க, என்னென்ன விதமான ஒரு தன்மைகள்லாம் அவங்கள்ட்ட இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம விரிவாக பார்க்க போறோம். இதுல பிரதானமா நம்ம வந்து 1 அப்படிங்கிற அந்த தேதியை மட்டும்தான் எடுத்துக்க போறோம். ஏன்னா 1ங்கிற எண் அமைப்பு 1, 10, 19, 28 இந்த மாதிரி 4 பிரியும். அது இதுல 1ஆம் தேதியில பிறந்தவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிபிக்காவே நான் சொல்ல போறேன், கவனமா பார்த்துடுவாங்க. இது பார்த்துக்கிட்டு கொண்டிருக்கிற உங்களுக்குமே வந்து இந்த பிறந்த தேதி இருக்கலாம், அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்கள்ல யாராச்சும் இந்த தேதிகளில் பிறந்தவங்களா இருக்கலாம், வெளி நண்பர்களுடைய பிறந்த தேதிகளாக இருக்கலாம். நீங்க இந்த பதிவை பார்க்கும்போது ஈஸியா நீங்க ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். 1ஆம் எண் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் பாயிண்டா மனசுல படுறது வந்து அவங்கள பத்தி அடுத்தவர்கள் மனதில் கண்ணியமான மனிதர்கள், ரொம்ப ஒரு மிடுக்கான மனிதர்கள். அவங்களுடைய நடை உடை பாவனையே அப்படிதான் இருக்கும். ரொம்ப ஈஸியா அந்த ஒரு தலைமைக்குரிய பண்புகளுக்கான முன்னுதாரணமே இந்த 1ஆம் தேதியில் பிறந்தவர்கள் தான். ஒரு விஷயத்த கவனமா ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய சிறந்த தன்மைங்கிறது 1ஆம் தேதிகளில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அதிகமா உண்டு. பெரிய பெரிய நேஷனல் லீடர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த தேதிகளில் பிறந்தவங்க தான் ரொம்ப அதிகம். ஏன்னா ஒரு 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 தேசத்தையே வழி நடத்துவதுங்கிறது வந்து சாதாரண காரியம் இல்லை. அதையே செய்ய முடியுது அப்படின்னா இந்த எண்ணினுடைய தன்மை என்னவா இருக்கும் அப்படிங்கறத எளிதாக நம்ம புரிஞ்சுக்கலாம். இவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே இந்த அளவுக்கு வந்து ஒரு மிடுக்காகவும் ஒரு கண்ணியமாகவும் இருப்பதற்கு காரணம் மிகச்சிறந்த திட்டமிடல். அவங்க மனசுல வந்து ஒரு விஷயத்த நினைச்சாங்கன்னா அதை எப்படி செய்யலாம், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய அந்த பிளான்ஸ் வந்து ரொம்ப கிளியரா அவங்க மனசுல போடுவாங்க. வெரி குட் ஆர்கனைசர்ஸ். ஒரு விஷயத்தை இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து இவங்களை வந்து முன்னுதாரணமா சொல்லணும். ஒரு விஷயத்தை இப்படித்தான் பண்ணணும், ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க, அதை அடுத்தவங்கள்ட்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி அடுத்தவங்க இல்லாதப்ப இவங்கள்ட்ட பயங்கரமா திட்டு வாங்க வேண்டியது வரும். ஸோ அந்தளவு ஒரு கம்பெனியோடைய சிஇஓ, ஒரு பாஸ் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த தேதிகளில் பிறந்தவங்களா இருப்பாங்க. ஒருத்தவங்க ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கறாங்கன்னா ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம் அவங்களுடைய பேர்லயோ பிறந்த தேதியிலயோ 1ஆம் எண் இருக்கு அப்படிங்கறத. ஆனா வந்து இவங்களை வந்து புரிந்து கொள்வதுங்கிறது வந்து மற்றவர்களால அவ்வளவு எளிதாக காரியமா இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் நிறைய கிரிட்டிசிசம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்களே 1ஆம் தேதியில் பிறந்தவங்களா இருந்தால் இதை புரிஞ்சுக்க முடியும், நிறைய கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அடுத்தவர்களுடைய திட்டு நிறைய உங்களுக்கு விடும். ஆனால் நீங்கள் எப்படி வாழணுமோ அதுதான் முன்னுதாரணமான வாழ்க்கையாக இருக்கும். எந்த இடத்துல வந்து இதில் தவறு நடக்கும்னு கேட்டிங்கன்னா அடிப்படையிலேயே வந்து ஒரு விஷயத்த வந்து ஹிப்போக்ரட்டிக்காக வந்து இல்லாமல் இருக்கிறது தானே நல்லது. மனசுல ஒன்று வச்சு வெளியில ஒருத்தவங்க நடிச்சு பேசுறதுங்கிறது என்னைக்குமே ஒரு கெடுதலான குணம் தானே. ஆனா இவங்க அதை எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அதே விஷயத்த படார்னு சொல்லிடுவாங்க. எதுவா இருந்தாலும் மனசுல பட்டத பட்டுன்னு பேசக்கூடிய ஒரு நபர். அடுத்தவங்க வந்து எந்த அளவுக்கு ஹர்ட் ஆவாங்க அப்படிங்கறதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. இவங்களை பொறுத்த அளவுக்கு அவங்க மனசுல பட்டுருச்சு அந்த எண்ணங்கள் வந்து உடனடியாக சொல்ல ஆயிடும், வார்த்தைகள் ஆயிடும். அந்த இடத்துல மட்டும் அந்த நெளிவு சுழிவுன்னு சொல்லுவோம், இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவோம், இதுல மட்டும் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி பிடிவாத குணம். ஒரு விஷயத்த வந்து இவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா இவரு சொல்லுவார் இல்லையா தளபதி விஜய், ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு அந்த மாதிரி இருப்பாங்க அவங்க. ரொம்ப வந்து அந்த பிடிவாத குணம் அந்த அது வந்து பாசிட்டிவா சொல்லணும்னா ஒரு வைராக்கியம், கமாண்டிங்னு கூட சொல்லிக்கோங்க. பட் ஆனா அந்த பிடிவாதத்தை வந்து சொல்ல வேண்டிய விதத்துல, அந்த காமிக்க வேண்டிய விதத்துல நியாயமானதாக காமிக்கணும். அது அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் உங்கள்கிட்ட அந்த அலைன்மெண்ட்டுங்கிறது தேவைப்படும். மற்றபடி அது எல்லாத்துக்கும் ஒரு நியாயமான காரணம் இருக்கும். அது வந்து ஒரு நெகட்டிவாக மற்றவர்களால் பார்க்கப்பட்டாலும் நெகட்டிவாக ஒரு கிரிட்டிசைஸ் நீங்கள் அந்த கிரிட்டிசிசம்லாம் அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் உங்களுடைய குணத்திற்கு அந்த தன்மைக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கவே செய்யும். அதை நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு கரெக்டாக வந்து சொல்லி புரிய வச்சிட்டிங்கனாலே உங்க லைஃப்ல வந்து பாதி ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். 1ஆம் தேதியில பிறந்தவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் இப்ப பாரத முதல் பெண் பிரதமரை பத்தி நான் எப்போதுமே பெருமையா சொல்லுவேன். ஏன்னா
ஒரு பெண்களால் எந்த அளவுக்கு சாதனை செய்ய முடியும், எந்த அளவுக்கு ஒரு வாழ்ந்து காமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு எம்பளமாக இருக்கிறவங்க இந்திரா காந்தி அம்மையார். அவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனாலிட்டியாக எடுத்துக்கணும். அதே போல் இந்த ஒன்றாம் மீன் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப பொருந்தி போகும்னு சொன்ன இல்லையா. நீங்கள் உங்களுடைய துறையை கூட அது மாதிரியான துறையாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்கன்னா லைஃப்பில் வந்து பெரிய அளவுக்கு சக்ஸஸ் அடையலாம். நீங்கள் இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான விஷயங்கள்னா ஒரு ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், ஐஎஃப்எஸ்ஸாக இருக்கலாம், தலைமைச் செயலராக கூட இருக்கலாம். இது போன்ற ஒரு துறையிலலாம் இயற்கையாகவே உங்களுக்கு வந்து உங்களுடைய பிளட்டிலே அது ஊறி போயிருக்கும்னு சொல்லலாம். இது எல்லாமே உங்களை வந்து சாதனை பண்ண வைக்க வேண்டிய பண்ணுவதற்கான ஏற்ற களம். அந்த களத்தில் நீங்கள் பயணிச்சிங்கன்னா மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ், ஒரு நல்ல ஒரு கோலை வந்து இது பண்ணுவீங்க, ஈஸியாக செட் பண்ணிட்டு போயிடுவீங்க, மற்றவர்களுக்கும் இன்ஸ்பைரராக ஆயிடுவீங்க நீங்கள். இது வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கும் பொருந்தும். ரத்தன் டாட்டா அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றாம் எண் ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க தான் ஒரு மிகச்சிறந்த லீடர் அப்படிங்கிறதுக்கான முன்னுதாரணம் அவங்கெல்லாம். ஸோ இந்த ஒன்றாம் எண்ணினுடைய தன்மை உங்களுக்கு பொருந்தி போயிருந்துச்சுன்னா அது வந்து பெயர்லையும் வந்து அது வந்து நல்லா இருக்கணும். இப்போ நான் சொன்ன கேரக்டர்ஸ், நீங்கள் ஒன்றாம் தேதியில் பிறந்திருக்கீங்க, இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு சில பேருக்கு வந்து நீங்கள் சொல்கிறது உண்மை, ஆனால் என்னால் வந்து அந்த டிட்டர்மைண்டாக இருக்க முடியல, என்னால் வந்து அந்த ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்க முடியலன்னா உங்களுக்கு அவசியம் உங்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய எண்ணை கவனிக்கணும்னு அர்த்தம். காலம் வந்து உங்களுக்கு உணர்த்துது, அதை ஏதோ ஒன்று சரியில்லை, ஒன்று மிஸ்டேக் ஆகிருக்கு, அது என்னங்கிறத சரி பார்த்துக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு காலம் சொல்லுதுன்னு அர்த்தம். ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய நேம், இதை கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது எந்த அளவுக்கு பொருந்தி போயிருக்கு அப்படிங்கிறத நான் வந்து அதை பொருத்தி பார்த்து நான் சொல்லுவேன். அதில் என்ன அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ஒன்றாம் எண்ணிற்கு பொருந்தக்கூடிய அதிர்ஷ்ட தேதிகள்னு ஒரு சில தேதிகள் இருக்குது. அது என்ன அதிர்ஷ்ட தேதிகள், அந்த தேதிக்கு மட்டும் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு பொருந்தக்கூடிய அல்லது உங்களுக்கு வெற்றியை தேடி தரக்கூடிய அமைப்புங்கிறது இப்போ நான் சொல்லக்கூடிய தேதிகளில் இயற்கையாகவே உருவாகும். இப்போ அந்த தேதியில் வந்து இப்போ நம்ம வந்து கரெக்டாக வந்து ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது அதற்கான ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லி வச்சாங்க. காத்தடிக்கிற நேரம் போய் மாவு விற்கக்கூடாது, ஆனால் அந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ அதை செய்யணும் இல்லையா. அதை தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னா, 1, 10, 19 வரக்கூடிய தேதிகளில், இதில் 28 மட்டும் விட்டுருங்க, ஏன்னா அந்த 8ம் 2ம் சேரும் பொழுது கொஞ்சம் மாறுபாடான பலன்களை சம்டைம்ஸ் கொடுத்துரும். அதனால் 1, 10, 19 வந்து உங்களுக்கான லக்கி டேட்ஸாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அந்த டேட்டில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு வெற்றியே தரும். அடுத்தது உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்களின் பிறந்த தேதிகள். ஒரு சில தேதிகளில் பிறந்த மனிதர்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக உங்கள் லைஃப்பில் கனெக்ட் ஆவாங்க, அவங்களால உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நிகழும். அவங்க எந்தெந்த தேதிகளில் வழக்கமாக பிறந்திருப்பாங்கன்னா 1, 10, 19, 28, இதில் தேதிகளில் 28 இணைத்துக் கொள்வோம். இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் 7, 16, 25 இந்த தேதியில் பிறந்தவங்களால உங்களுக்கு ரொம்ப ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தியான பீப்புளாகவும் இருப்பாங்க, அவங்களால உங்களுக்கு ஹெல்ப்புங்கிறதும் கிடைக்கும். அதே போல் நிறங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான லக்கி கலர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும்னா எல்லோ கலர் சொல்லலாம். அதே மாதிரி பியூர் ஒயிட், லேடிஸாக இருந்தால் நீங்கள் வந்து அந்த ஹாஃப் ஒயிட்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு மாதிரி சாண்டல்லையும் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ண அப்படி இருக்கும், அந்த மாதிரி நிறங்கள் நிறைய உபயோகப்படுத்திங்கன்னா உங்களுடைய அந்த ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணித்தரும். ஒன்றாம் தேதிகளில் பிறந்திருக்கீங்க, இந்த நிறங்களை உபயோகப்படுத்தும் பொழுது அந்த பாசிட்டிவிட்டி வந்து என்ஹான்ஸ் பண்ணும். அதனால தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மெடிக்கல் ஃபீல்டில் கூட கலர் தெரப்பின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. நம்மளுடைய எமோஷனல் லெவலோட அந்த கலர் கனெக்ட் ஆனிச்சுன்னா அந்த பாசிட்டிவ் ஆறாங்கிறது நீங்கள் பழகக்கூடியவர்களுக்கும் அது வந்து கடத்தப்படும், உங்களுக்கான ஃபேவரபுளான ரிசல்ட்ஸை அதுவுமே கொண்டு வரும். இவ்வளோ நேரம் இந்த பதிவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு நிறைய உபயோகமான தகவல்கள் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே போல் மேலும் என்னுடைய பதிவுகள் அனைத்து உங்களுக்கு உடனடியாக வந்து சேர்வதற்கு இங்கே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, இம்மிடியட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஒன்றாம் எண்ணினுடைய தன்மை உங்களுக்கு முழுமையாக பொருந்திருக்கா அப்படிங்கிறத உங்களுடைய பெயரின் மூலமாகவும் அனலைஸ் பண்ண முடியும். உங்கள் நேம் எனக்கு டைப் பண்ணி டேட் ஆஃப் பர்த்தோட அனுப்புங்க, வாட்ஸ்அப்பில் மட்டும் அனுப்புங்க, அதுக்கான பலன்களை நான் வந்து இம்மிடியட்டாக சரிபார்த்து உங்களுக்கு அனுப்பியிருப்பேன். நன்றி.